உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். புதிய அரசு பொறுப்பேற்றதும் மாநில வளர்ச்சிக் கொள்கை குழுவை புதுசாக நம்ம அமைச்சோம். பேராசிரியர் ஜெயரஞ்சன் உள்ளிட்ட பல துறையை சேர்ந்திருக்கக்கூடியவங்க இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறேன். உங்கள் எல்லோருடைய பணியையும் கடந்த 6 மாத காலமாக ஆக்கப்பூர்வமாக அமைஞ்சு வருவதை எண்ணி உண்மையிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அதுக்காக முதல்ல நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். முதலமைச்சர் அலுவலக அலுவலகத்தோடும் அமைச்சர்களோடும் அரசு செயலாளர்களோடும் நீங்கள் தொடர்ந்து தொடர்பு இருந்துகிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பல ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் நீங்கள் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கீங்க. இதே உற்சாகத்தோடு நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து பணியாற்றணும் அப்படின்னு கேட்டுக்க விரும்புகிறேன். உங்களோட பணி என்பது மிக மிக முக்கியமான பணியாக அமைந்திருக்கிறது. நீங்கள் வழிகாட்டக்கூடிய இடத்துல இன்னைக்கு இருக்கீங்க, கலைஞரை விளக்கமாக இருக்கிறீங்க. அதனால தான் உங்கள் பணியை மிக மிக முக்கியமான பணின்னு நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். உங்களிடமிருந்தும் இன்னும் கூடுதலாக பல்வேறு வழிகாட்டுதல்கள் எங்களுக்கு வேண்டும் என்பதை சொல்வதற்காகத்தான் இங்கே நான் வந்திருக்கிறேன். மாநில வளர்ச்சி கொள்கை குழுவை சேர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் அரசுக்கு பல்வேறு ஆலோசனைகளை சொல்கிறீங்க. உங்களிடமிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் ஆலோசனைகளாக மட்டும் இல்லாமல் அந்த எண்ணம் குறித்த முழுமையான செயல் வடிவமாக எங்களுக்கு கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். புதிய புதிய எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றலாம். அந்த எண்ணம் குறித்து அது பற்றிய வல்லுநர் குழுவோடு நீங்கள் ஆலோசனை நடத்தலாம். குறிப்பிட்ட தொழிற்சாலைகளுக்கு நீங்களே போய் பார்க்கலாம். அதோட நீல அகலங்கள் அனைத்தையும் நீங்களே தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு அரசுக்கு உங்கள் திட்ட அறிக்கையை அதனை நீங்கள் வழங்கலாம். அதாவது ஒரு ஆலோசனையை நீங்கள் சொல்லும்போது அதோட A to Z அத்தனையும் நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு எங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு துறை வாரியான வல்லுநர்களை நீங்கள் சந்திக்கலாம், கலந்துரையாடல் நடத்தலாம். வெளி மாவட்டங்களுக்கு சென்று நீங்களே உழவர்களை தொழிலதிபர்களை சந்திக்கலாம். அதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்களோட ஆலோசனைகளையும் பெறலாம். இப்படி செயல்முறை திட்டங்களோடு நீங்கள் செயல்படணும்னு நான் கேட்டுக்கிறேன். மிக முக்கியமான ஆலோசனையாக இருந்தால் அது குறித்த முழுமையான பரிசீலனைக்கு பிறகு நீங்கள் அரசுக்கு தெரிவிக்கணும்னு நான் கேட்டுக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு பல்வேறு வகைகளில் முன்னேறிய மாநிலமாக இருக்குது. அது நமக்கு பெருமை தருது. வளர்ச்சி திட்டங்களையும் சமூக சீர்திருத்தத்தை இணைச்சால நம் மாநிலம் அடைஞ்ச மாபெரும் பலன் அது. அதே நேரத்தில் முழுமையா முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம்னா கேட்டால் அதில் ஒரு சந்தேகம்தான், இல்லைன்னு தான் வெளிப்படையாக சொல்லணும். முழுமையா இன்னும் அடையல. அத்தகைய முழுமையான முன்னேற்றத்தை அடைய தேவையானவை குறித்து நீங்கள் சிந்திக்கணும். குறிப்பா மனித வளர்ச்சி, வாழ்க்கை தரம், மனித வாழ்க்கையினுடைய ஆயுள், கல்வி கற்றல், குழந்தைகள் வளர்ப்பு, வறுமை, மக்கள் நல்வாழ்வு, மனித உரிமைகள், சமூக நீதி, விளிம்பு நிலை மக்கள், இப்படி அனைத்து தரப்புகளிலும் நாம் மேம்பட்டவர்களாக மாறணும். இத்தகைய குறியீடுகளை தமிழ்நாட்டை மேம்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை இறங்குவதற்கு அரசு நினைத்து கொண்டிருக்கிறது. அதுக்கான வழிகாட்டு நெறிமுறை வகுத்து நீங்கள் அரசுக்கு வழங்கணும். சமச்சீரான வளர்ச்சியை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரே மாதிரியான வளர்ச்சியை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன். அத்தகைய சமச்சீரான வளர்ச்சி நம்மிடம் இதுவரை இல்லைங்கிறத நம்ம ஒப்புக்கொண்டாக்கணும். தொழில் வளர்ச்சியில் மாவட்டத்துக்கு மாவட்டம் வேற்றுமை இருக்கு. அதுபோல் கல்வியிலும் மாறுபாடு இருக்கு. சில மாவட்டத்தில் வறுமை குறைவு, சில மாவட்டத்தில் அதிகம். இந்த வேறுபாட்டையும் மாறுபாட்டையும் களைய தமிழ்நாடு முழுமைக்குமான சமச்சீரான ஒரு வேலை திட்டம் தேவை. இதெல்லாம் நாளைக்கே நடந்துடணும் நினைச்சு பார்க்கறதுக்கு நான் ஒன்றும் பெரிய கற்பனைவாதி அல்ல. ஆனால் சமச்சீரான வளர்ச்சிக்கான பயணத்தை நாம் உடனடியாக தொடங்கி ஆகணும் என்ற லட்சியவாதியாக நான் என்னை உருவாக்கிக்க நினைக்கிறோம். எத்தனையோ நல்ல பல திட்டங்களை வகுக்கிறோம். அதுதான் தமிழ்நாட்டுக்கு முதலாவது, பல மாநிலங்களுக்கு முதலாவது, இந்தியாவுக்கு முதலாவது. ஒன்றிய அரசே இதனை பின்பற்றுகிறதுன்னு நாம் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்.
அத்தகைய திட்டமானது அடித்தட்டு மக்களை சென்றடைந்து விட்டதா என்பதை நீங்க கண்காணிக்கணும் நான் கேட்டுக்கிறேன். உரிய பலனை கொடுத்திருக்கிறதா அதை கல ஆய்வு மூலமா நீ கண்காணிக்க அதனுடைய ரிசல்ட்டை அதனுடைய நிலைமையை எங்களுக்கு நீங்க சொல்லணும். நல்ல திட்டமானது போய் சேரலன்னா அதனால எந்த பயனும் இல்லை. அதை கண்காணிக்கிறவங்களாக நீங்க இருக்கணும். திட்டங்களை உருவாக்குவதற்கும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்குமான கால இடைவெளியை குறைக்கணும். தமிழ்நாட்டோட நிதி நெருக்கடியை நான் சொல்ல தேவையில்லை. அனாவசிய செலவுகளை எல்லாம் குறைக்கிறது குறித்து ஆலோசனைகளும் தேவைப்படுது. நிதி திரட்டுதல் என்பது வரி வசூல், பத்திரப்பதிவு, ஆயத்தீர்வு ஆகியவற்றின் மூலம் மட்டுமே. அதனை தாண்டி சுற்றுலா, சிறுகுறு தொழில்கள், கைவினைப் பொருட்கள், கைத்தறி போன்ற துறைகளின் மூலமாக வருமானம் ஈட்டுவதற்கான வழிமுறைகளை வகுக்கப்படணும். தொழில் உருவாக்கம் என்பது நிதி உருவாக்கமாக மாறணும். கிராமப்புற மேம்பாடு குறித்து அக்கறையோடு நீங்கள் சிந்திக்கணும். இப்படி எத்தனையோ வகைகளில் நீங்கள் சிந்திச்சு எங்களுக்கு வழிகாட்டணும்னு நான் கேட்டுக்கிறேன். முதல் கூட்டத்தில் நான் சொன்னது தான், சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, மொழிப்பற்று, இன உரிமை, மாநில சுயாட்சி ஆகிய தத்துவங்களின் அடிப்படையில் அந்த அடித்தளத்தில் இருக்கக்கூடிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டோட வளர்ச்சி என்பது சமூகத்தின் வளர்ச்சியாக, வாழ்க்கையின் வளர்ச்சியாக, சிந்தனையின் வளர்ச்சியாக, பண்பாட்டினுடைய வளர்ச்சியாக இருக்கணும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. அத்தகைய வளர்ச்சிக்கு பெயர் சூட்ட வேண்டுமானால் அதுதான் திராவிட மாடல். பொருளாதாரம், கல்வி, சமூகம், சிந்தனை, செயல்பாடு ஆகிய ஐந்தும் ஒரு சேர வளர வேண்டும். அதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி. அதற்கு உங்களுடைய வழிகாட்டுதல்கள் தேவை என்பதை மட்டும் எடுத்து சொல்லி நீங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த பணியை பற்றி நம்முடைய துவக்கத்தில் நம்முடைய நேரஞ்சன் அவர்கள், துணைத் தலைவர் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து பேசியிருக்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் பாடுபடக்கூடிய நிலைக்கு நிச்சயமாக இந்த அரசு என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை மட்டும் எடுத்து சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.